மனைவி மற்றும் குழந்தைகளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு போலீஸ் சூப்பிரண்ட் தற்கொலை செய்த சம்பவம் சத்தீஸ்கரில் நடந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் மாவட்டம் ஜக்தால்பூர் நகர போலீஸ் சூப்பிரண்டாக இருந்தவர் தேவ் நாராயண் பட்டேல் திங்களன்று மாலை பணியிலிருந்து திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பட்டேல் நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டுக்கு சோகத்துடன் வந்தார். மனைவி மற்றும் மகள் மகனை தனது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தன்னையும் சுட்டுக் கொண்டார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் பட்டேல் அவரது மனைவி இருவரும் இறந்தனர். குழந்தைகள் இருவரும் ஆபத்தான நிலையில் ராய்ப்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு இருவரது நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளது. ஜக்தல்பூர் நகரில் ஞாயிற்றுக்கிழமையன்று நடுரோட்டில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக கார் நின்றதை கண்ட பட்டேல் காரில் இருந்தவரை சத்தம் போட்டுள்ளார். காரில் இருந்தவரோ பதிலுக்கு திட்ட ஆக்ரோஷமடைந்த பட்டேல் காரில் இருந்தவரை பளார் என்று அறைந்துள்ளார். அடி வாங்கியவர் மாவட்ட நீதிபதி டோப்போ என்பது பின்னரே தெரியவந்தது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்ததை அடுத்தே பட்டேல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனால் மனமுடைந்தே மனைவி மற்றும் குழந்தைகளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்தது. நேர்மையான போலீஸ் அதிகாரி என்று பெயர் பெற்ற தேவ் நாராயண் பட்டேல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக கடந்த ஆண்டு ஜனாதிபதியிடமிருந்து விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.